மர்ம வீரர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா பற்றி உங்கள் முன் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல தலைவர்களே உருவாக்கியதால் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படும் காமராஜர் ஐயா பற்றி மாணவர்கள் நாம் அறிந்திருப்பது நமது கடமையாகும். தமிழகத்தின் மிக உயர்ந்த வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் நம் ஐயா. சரித்திரத்தையே புரட்டி போட்ட அவரது மதிய உணவு திட்டத்தால் ஏழைகள் ஆயிரம் ஆயிரம் பேரின் கல்விக்கென திறந்தவர் ஐயா அவர்கள். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் காப்புறுதி, ஓய்வூதியம், வைப்பு நிதி ஆகிய முப்பெரு திட்டங்களை அறிமுகம் செய்தார். நான் பாட புத்தகத்தில் புவியியலை பற்றி படிக்கவில்லை, ஆனால் நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் உள்ளன, அவற்றின் நீர்வளத்தை உழவு தொழிலுக்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று எனக்கு தெரியும் என்று கூறுவார். இதனால் காமராஜர் படிக்காத மேதை என போற்றப்படுகிறார். தனக்கென வாழாது நாட்டுக்காக வாழ்ந்த தியாகி. வாழ்நாள் முழுவதும் செல்வ வாழ்க்கையில் நாட்டமின்றி வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து இறந்த தியாகியாவார். நாட்டின் விடுதலை போராட்டத்திலும் பெரும் பங்கு வகித்தார். அண்ணல் காந்தியடிகளின் அறைகூவலை ஏற்று உப்பு சத்தியாகிரக போரிலும் கலந்து கொண்டார். செயல் வீரராய் விளங்கிய காமராஜர் 1954 முதல் 1963 வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக திகழ்ந்தார். தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பி அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அவரது வாழ்க்கை நெறி இன்றைய அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் பின்பற்றத்தக்கதாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குரலுக்கு ஏற்ப உண்மையாய் உழைத்து தனக்கிணை எதுவும் சேர்க்காமல் வானுயர வளர்ந்த காமராஜர் ஐயாவை போற்றுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.